வெல்கம் டு கீஸ் அடுப்பங்கரை. நான் உங்கள் தரணி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பனானா கேக். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவை சலிச்சு வச்சுக்கலாம். எதுக்கு இது நம்ம பண்ணுறோன்னா கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அது கூடயே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து சலிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் வாழைப்பழத்தை மசிச்சு வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டையை உடைச்சதுக்கப்புறம் அதை நல்லா பீட் பண்ணணும். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் கூட யூஸ் பண்ணலாம். ஒரே டைரக்ஷனில் பீட் பண்ணுங்கள். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வாழைப்பழத்தை சேர்த்துட்டு சளிச்சு வச்சுருக்க மைதா மாவை வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். மைதா மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு கப் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பீட் பண்ண வேணாம். பால் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணால் போதும். பேக்கிங் ட்ரேயில் வெண்ணெயை தடவி மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போது கேக் பேட்டரை ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி நான் அவனை வந்து 180°C ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போது நம்ம 20-25 minutes வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போது பேக் பண்ணியாச்சு. நான் 25 minutes பேக் பண்ணேன். இப்போது ஃபோர்க்கை உள்ளார விட்டு எடுக்கிறப்போ எதுவுமே ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் தரணி.